ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை மனித குலத்தை ஆச்சரியங்களை தன்னுள் வைத்திருக்கிறது. ஆச்சரியங்கள் அனைத்தையும் மனிதர்களால் ஒரே மூச்சில் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சியின் மூலம் அதை கண்டுபிடிக்கும் வண்ணம் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. பூமியில் இன்னமும் தீர்க்கப்படாத சில சிக்கல்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானதுதான் இந்த பெர்முடா முக்கோணம். பெர்முடா முக்கோணம் என்றால் என்ன? வடக்கு அமெரிக்காவுக்கு கிழக்கே பனாமா கால்வாய்க்கு அருகில் அமைந்துள்ளது பெர்முடா தீவு. அதை ஒட்டி இருக்கும் மர்மமான பிரதேசத்துக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் பெர்முடா முக்கோணம். இதை சாத்தானின் முக்கோணம் என்றும் மக்கள் அழைக்கிறார்கள். அதற்கு காரணம், அந்த கடல் பகுதியில் செல்லும் விமானங்கள் கப்பல்கள் எல்லாம் மாயமாய் மறைந்து போவதுதான். பெர்முடா முக்கோணத்தின் அருகே செல்லும் போது திசை காட்டிகள் செயலிழக்கின்றன என்று முதன்முறையாக கண்டறிந்து கூறியவர் கொலம்பஸ். அந்த பகுதியில் வானத்தில் ஓர் எரிப்பந்தை கண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதன் பின் 1872 மேரி செலஸ்டி என்கிற கப்பலும், 1918 யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் என்கிற கப்பலும் சில 100 பயணிகளுடன் காணாமல் போனது. 1945 ஃப்ளைட் 19 வகையை சேர்ந்த 5 இராணுவ விமானங்கள் அந்த பகுதியில் பறக்கும்போது காணாமல் போயின. 1949 ஜமைக்கா நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் 39 பயணிகளுடன் மாயமானது. இப்படி 100 மேற்பட்ட சம்பவங்கள் இந்த பகுதியில் நிகழ்ந்ததாக பதிவாகியிருப்பதால் அது மர்ம பிரதேசமாகவே திகழ்கிறது. இதுவரை அந்த பகுதியில் காணாமல் போன விமானங்களோ கப்பல்களோ கண்டுபிடிக்கப்படவில்லை. 1000 மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாகியிருக்கின்றன. அந்த பகுதியிலிருந்து தப்பி வந்த புரூஸ் அலன் என்கிற விமானி சொன்ன அனுபவம்தான் பெர்முடா முக்கோணம் பற்றிய ஆராய்ச்சிக்கு விதையாக அமைந்தது. அவர் ஒருமுறை மியாமிலிருந்து பனாமா கால்வாய் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவரை சுற்றி கருமேகங்கள் சூழ்ந்தது. திசை காட்டும் கருவி விடாமல் சுற்றி கொண்டே இருந்தது. அவரால் திசையை தீர்மானிக்க முடியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து விமானத்தை இயக்கியவர் மேகக்கூட்டங்களுக்கு நடுவே ஒரு குகை போன்ற வழியை கண்டார். 16 கிலோமீட்டர் நீளமான அந்த குகை போன்ற மேகக்கூட்டத்தை 20 நொடிகளில் கடந்ததாக தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் ஆராய்ச்சியாளர்களை மேலும் சிந்திக்க வைத்தது. இது குறித்து வானியல் ஆராய்ச்சியாளர் ரேண்டி சேர்வனி குறிப்பிடும் பொழுது, செயற்கைக்கோள்கள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் இந்த காட்சி வடிவங்கள் மிகவும் வினோதமான வடிவில் இருக்கின்றன. இவை ஏற்படுத்தும் வெடிப்பு தான் அழுத்தத்திற்கு காரணம் என்பது தெளிவாக தெரிகிறது என்றிருக்கிறார். எப்படியோ இத்தனை ஆண்டுகால மர்மம் ஒரு வழியாக தெளிவாகி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.